हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मानवन आसिरियर सरवणन। सो टुडे वंदु पातीना नम्बर एन्ना क्यूपी पाक पोरोन पातीना बीएड सेकंड इयर पातीना डिग्री एग्जामिनेशन मे 2017 नडंदा क्वेश्चन पेपर वंदु पाक पोरोन। इदु वंदु पातीना क्रिएटिंग एन इंक्लूसिव स्कूल सरिंगला ओरिंगिनैंद पल्लियिनै उरुवाक्कुदल एन्ना क्वेश्चन केट्टिरुक्कांगन्नु पार्क्कलाम। காது கேளாமை என்றால் என்ன? காது கேளாமையின் பல்வேறு வகைகளை விளக்குக. செகண்ட் க்வெஸ்சன், கற்றல் இயலாமையின் எவையேனும் இரண்டு வளங்களை சான்றுடன் விளக்குக. தேர்ட் க்வெஸ்சன், இயலா தன்மையுடைய மாணவர்களை நிர்வகிக்கும் ஆசிரியரின் பங்கை விளக்குக. ஃபோர்த் க்வெஸ்சன், இயலா தன்மையுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்நோக்கிய மாதிரியின் எவையேனும் மூன்று குறிப்பிட்ட நன்மைகளை விளக்குக. இயலா தன்மையுடையவர்களுக்கு கல்வி சேவைகள் வழங்குவதில் சிறப்பு பள்ளியின் பங்கை விளக்குக. சிக்ஸ்த் க்வெஸ்சன், தடைகளை கடந்து சிறந்த உள்ளடங்கிய கல்வியினை பெற ஊக்குவிக்கும் எவையேனும் மூன்று வழிமுறைகளை விளக்குக. செவன்த் க்வெஸ்சன், 2016 ஆர்டி கமிட்டி சட்டத்தின் எவையேனும் மூன்று அம்சங்களை விளக்குக. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடந்த கியூபி இது 2017 மே 2017 நடந்தது. ஸோ பிஎட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க 2015. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நடந்தது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2018 கியூபி போகலாம். க்ரியேட்டிவ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பிஎட் டிகிரி எக்ஸாமினேஷன் 2 இயர்ஸ் 2018. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கேட்டல் குறைபாடு என்றால் என்ன? கேட்டல் இழப்பிற்கான ஏதேனும் மூன்று சமிகைகள் அறிகுறிகளை எழுதுக. செகண்ட் க்வெஸ்சன், பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு வகுப்பறை திறம்பட அமைப்பதற்கு ஆசிரியர் மேற்கொள்ளும் வழிவகைகளை விளக்குக. தேர்ட் க்வெஸ்சன், மன வளர்ச்சி குறைபாடு என்பதை வரையறுத்து அதன் பல்வேறு வகைகளை விவரி. ஃபோர்த் க்வெஸ்சன் பார்த்துங்க, டிஸ்லாக்சியா என்றால் என்ன? டிஸ்லாக்சியாவின் பொதுவான மூன்று பண்புகளை விவரி. அறிதல் அணுகுமுறை என்றால் என்ன? அறிதல் அணுகுமுறை குறைபாடுடன் தொடர்புடைய ஏதேனும் மூன்று கொள்கைகள் விவரி. சிக்ஸ்த் க்வெஸ்சன், மருத்துவம் சார்ந்த இயலாமை என்பதை வரையறு, மருத்துவம் சார்ந்த இயலாமையின் தீமைகள் இரண்டினை விவரி. செவன்த் க்வெஸ்சன், உள்ளடங்கிய கல்வி என்பதன் பொருள் என்ன? உள்ளடங்கிய கல்விக்கு தொடர்புடைய தடைகள் ஏதேனும் மூன்றினை விவரி. இது வந்து பார்த்திங்கன்னா 2018. ஸோ நம்ம இப்போ 2017 2018 2019 க்வெஸ்சன் வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸாகவும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் க்வெஸ்சன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 2019 போகலாம். பிஎட் டிகிரி எக்ஸாமினேஷன் 2019 நடந்த க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். க்ரியேட்டிங் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், செவித்திறன் குறைபாட்டை வரையறு செய்க, செவித்திறன் குறைபாட்டிற்கான காரணங்கள் தடுப்பு முறைகளை பற்றி எழுதுக. புலன்சார் அணுகுமுறை சமுதாயம் சார்ந்த அணுகுமுறைகளை வேறுபடுத்துக. கற்றல் குறைபாடு என்பது என்ன? கற்றல் குறைபாடு மாணவர்களை கையாள்வதில் ஆசிரியரின் பங்குகளை விளக்குக. இயலாமை தனிநபர் மாதிரி, மனித உரிமைகள் மாதிரி மற்றும் மறுவாழ்வு மாதிரியினை விவரிக்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதிரிகள் படித்து வச்சுருக்கீங்கன்னா அதிலிருந்து ஒன்று கன்ஃபார்ம் வந்து கேட்பாங்கன்னுபா, படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், உள்ளடங்கிய கல்வி என்பது என்ன? உள்ளடங்கிய கல்வி எதிர்கொள்ளும் தடைகள் யாவை? சிக்ஸ்த் க்வெஸ்சன், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான உள்ளடங்கிய கல்வியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை விளக்குக. தேசிய கலை திட்ட வடிவமைப்பு 2015 குறிப்பிடப்பட்டுள்ள கலை திட்டம் உருவாக்குவதற்கான கோட்பாடுகள் யாவை? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல்ல பிஎட் செகண்ட் இயரில் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா, இதை எழுதி வச்சு படிங்க. 2017 2018 2019 3 இயர் கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயருக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் வந்து அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சின்னா மறக்காது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். உங்களுக்கு செகண்ட் இயர் சம்மந்தமாக வேறு எதாவது கியூபி ஏதாவது வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட்டில் கேளுங்கள். பெடகாலஜி சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், மேஜர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.